மறைமுகமா லோகேஷ் கனகராஜை தாக்கிய எஸ் ஏ சந்திரசேகர் என்னடா இது ஆளாளுக்கு இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லோகேஷ் கனகராஜை மட்டும் தாக்கின மாதிரி தெரியல, நம்ம தளபதி விஜயும் சேர்த்து தாக்கின மாதிரி தான் இருக்கு. என்னடா இது, இந்த அப்பா பையன் பிரச்சனைக்கு ஒரு எண்டு கடையே கிடையாதா, இது ஆல்ரெடி எண்டு ஆகின ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு ஒரு எண்டு கடை நான் போடுறதா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லியோவை பத்தி பேசி சந்திரசேகர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு, நான் வந்து தளபதி கூட இன்னும் வந்து பிரச்சனையில உருவாகி வரக்கூடிய தேசிங் ராஜா 2 படத்தோட விழா நடந்துச்சு. அந்த விழால சந்திரசேகர் கலந்துட்டு இருந்தப்போ ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, துப்பாக்கி படத்தையும் துள்ளாத மனம் துளும் திரைப்படத்தையும் எடுத்த இயக்குநர்களை பாராட்டி பேசியிருப்பாரு. சரி, பாராட்டினதோட விட்டுருக்கலாமே அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜா வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு. அது வந்து நேரடியா கிடையாது, திரைப்படத்தோட பேரு சொல்லல, அந்த இயக்குனரோட பேரு சொல்லல, பட் ஒரே விஷயத்த வச்சு எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்து பேசி விட்டுருப்பாரு. என்னன்னா, ரீசெண்டா ஒரு இயக்குநருக்கு வந்து கால் பண்ணி பேசியிருப்பாராம், நீங்க வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்த்தேன் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்கீங்க, இப்படிதான் எடுக்கணும், அருமையா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு செகண்ட் ஆல்ப பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாராம். இப்படி ஒரு மூட நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் வந்துட்டு, நான் சாப்பிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்துல எடுக்கிறேன்னு வச்சு வருதானா போன, திருப்பி எடுக்கவே இல்லையா, அப்ப பாராட்டும் போது கேட்டுட்டு இருந்தவர்களுக்கு விமர்சிக்கும் போது கேட்க முடியலையா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் முன்னாடியே சொல்லிட்டாரா, ஒரு 5 நாள் முன்னாடியே, இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனா இதை பத்தி கண்டிப்பா எல்லாரும் விமர்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் அதை பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சோ ஒரு பெரிய நடிகன் உங்க கையில இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நல்ல கதைகளை கொடுங்க, அதை விட்டுட்டு எடுத்தேன் கவுத்தேன் சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை கொடுத்து நடிக்க வைக்காங்க பெரிய நடிகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரசிகர்களை ஏமாத்தக்கூடிய மாதிரி ஒரு விஷயம். ஒரு 3 மணி நேரம் படம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல 3 நிமிஷமாவது நல்ல கருத்தை மக்களுக்கு வந்து சொல்லணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்கலாம். ஏன்னா மக்கள் 3 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல 3 நிமிஷமாவது ஒரு கருத்தை சொன்னா அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அப்பவே அந்த படம் வந்து சாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம்ல. சோ இந்த ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம முருகதாஸ் கிட்ட, யார் முருகதாஸ் கிட்ட வந்துட்டு ஸ்லிப்பர் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாராம். அதுக்கு தரமான பதிலடிய பாத்தீங்கன்னா துப்பாக்கி திரைப்படத்தின் மூலமா காட்டியிருப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு முருகதாச வந்து பாராட்டி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம துள்ளாத மனம் துள்ளும் திரைப்படத்தின் மூலமா தான் கேரளால வந்துட்டு தளபதி விஜய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. இல்லன்னா வந்துட்டு இவ்வளவு ஃபேன்ஸ் இருந்திருக்காரு, அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய் பத்தி பேசியிருப்பாரு. அதோட மட்டும் முடிச்சுக்காம விக்ரம் திரைப்படத்துல சூர்யா, விஜய் சேதுபதி இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேரக்டர், அதாவது ரத்த சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அவங்களோட கேரக்டர், பீஸ்ட் திரைப்படத்துல வந்துட்டு விஜய் ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பர்சனா காட்டியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் எதுக்காக வந்து கொடுக்குறீங்க, இது வந்து ரசிகர்களை வந்து ஏமாத்தக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தானே, இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு வந்து நல்ல கேரக்டரை கொடுங்க பெரிய நடிகர்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா கண்டிப்பா இதுக்குள்ள வச்சு லோகேஷ் கனகராஜா பயங்கரமா செஞ்சு விட்டுருப்பாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமா வந்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகியிருப்பாங்க, அதிர்ச்சி ஆகியிருப்பாங்க. என்னன்னா எதுக்காக திடீர்னு லோகேஷ் கனகராஜா வந்து இப்படி இவர் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லியோ அப்படின்னும் போது ஆல்ரெடி வந்து வாரிசுனால பயங்கரமா வந்து பிளாப் ஆகிடுச்சு வாரிசு, அதுக்கான ஒரு கம்பேக் தான் லியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து சம்பவம் பண்ணியிருப்பாரு, அதே மாதிரி பண்ணிட்டாரு சம்பவத்தை, எல்லாரும் கொண்டாடுற இந்த திரைப்படத்தை வந்து இவர் இப்படி வந்து பயங்கரமா பட மோசமா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டார்ல. சோ தளபதி ரசிகர்களே பயங்கரமான ஒரு கோபத்துல தான் இருப்பாங்க. இப்ப தளபதி மண்டைக்குள்ள எப்படி ஓடிட்டு இருக்கோம்னா, ஐயோ தகப்பா என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவர் இப்படி பேசினது ரொம்ப தப்பான விஷயம், இல்லன்னா இவர் இப்படி பேசினது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம அரவிந்த் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, வெப் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.